ரீசெண்டாக நீயா நானா மாதிரி ஏதோ ஒரு எபிசோடு ஒன்று போயிட்டு இருந்தது. அதில் ஒன்று சொல்லியிருக்காங்க, வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா எந்த ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வெஜ் ஒரு சைடு நான்வெஜ் ஒரு சைடு உட்கார வச்சுட்டு டிபேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சர்ப்ரைஸுக்கான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டேங்க, அங்கே வந்துட்டு கேட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச உணவுகள் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியனையும் கேட்டாங்க வெஜிடேரியனையும் கேட்டாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் அந்த வெஜிடேரியன்ஸை டம்மி பண்ணுறதுக்காக ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. நான்வெஜ் எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்றத சொல்ல வச்சு அது ஏதோ ஒரு வெஜிடேரியன்ஸை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதுவாக தோணுச்சு. ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சென்சேஷனலாக பண்ணும் அப்படின்றக்காக பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் அதில் விஷயம் என்னென்னா, இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த நான்வெஜ் உணவை தான் சொல்கிறாங்க, ஆனால் வெஜிடேரியனும் நான்வெஜ் உணவை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவாக. அதாவது பார்த்தோம்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்தா ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, நிறையா சொன்னது வந்துட்டு அவங்க அந்த ஆர்கன் மீட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்க சொன்னாங்க. இப்போது மூளை, இது குடல் அப்படின்ற மாதிரி இதுவாக சொன்னாங்க. தலைக்கறி சொன்னார் ஒருத்தர், ஒரு பெரியவர் இருந்தார், அவர் தலைக்கறி சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் நியூட்ரிஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக படிக்கணுன்றதே அவசியம் இல்லை. நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், பொதுவாக அந்த டேஸ்ட் அப்படின்றது இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் நியூட்ரிஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அவங்க வந்துட்டு அசைவம் சாப்பிட்றதுனால கறின்றது அவங்களுக்கு ஒரு நார்மலான விஷயமா போயிடுச்சு, அதனால் அவங்க கறி சொல்லலை, அந்த மசில் மீட் அதை சொல்லலை. கறி விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாருமே அந்த ஆர்கன் மீட்ஸு, தலை, மூளை, ஸோ அந்த மாதிரி விஷயம், கிட்னி சம்திங், ஸோ அந்த மாதிரி அந்த போட்டி, ஸோ அந்த மாதிரி இதுவாக சொல்லுவாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப அதிகம். மைக்ரோ நியூட்ரிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த மூளையிலலாம் நல்லா கொலஸ்ட்ரால் இருக்கும், கொலஸ்ட்ரால்ன்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை, அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த அசைவம் சாப்பிட்றவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சைவம் சாப்பிட்றவங்கள கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சைவம் சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொன்னது தயிர் சொன்னாங்க நிறையா பேர். தயிர் அப்புறம் பருப்பில் வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அனிமல் ப்ராடக்ட் தான், இந்த தயிர் நெய் இதெல்லாமே விலங்கிலிருந்து வரக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி அவங்க அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்கும், நல்ல ஃபேட்டு கிடைக்கும், நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் தயிர்லாம் சாப்பிடும்போது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற வெஜிடேரியன்லாம் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் ப்ரோட்டீனுக்கும் ஃபேட்டுக்கும் அதுதான் அப்படின்றதுனால எவ்வளவோ காய்கறிகள் பழங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு குறிப்பாக சொல்ல வர்றது அவங்களுக்கு அதுதான் வருது. ஆனால் அதையும் தவிர கூட அவங்க ஒரு சில காய்கறிகள் பொரியல் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம், வெஜிடேரியனாக இருக்கவங்க எல்லாருமே பெரும்பான்மையாக அந்த வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு அந்த தயிர்ன்றது ரொம்ப பிடிக்கும், நெய்ன்றதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானுமே வெஜிடேரியனாக இருந்தப்போ நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்து குடிப்பேன், சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் அப்படின்றது. ஸோ அந்த நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் அதுலேருந்து கிடைக்குது அப்படின்றது தெரியும். இப்போது அந்த நியூட்ரிஷன்றது எப்படி தெரியுதுன்னா அது வந்து ஒரு டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு. ஸோ அந்த டேஸ்ட்டுன்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டுன்றது எதோட வெளிப்பாடுனா நியூட்ரிஷனோட வெளிப்பாடு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்லாம் எதுவும் டேஸ்ட்டாகவே இருக்காது. என்னது ஜங்க் ஃபுட்டு டேஸ்ட் இருக்காதா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜங்க் ஃபுட்டுக்கு டேஸ்ட்ன்றதே கிடையாது. ஜங்க் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க அவங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரு அப்புறம் இந்த எம்எஸ்ஜி அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க ஆட் பண்ணுறதுனால தான் அது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா அதெல்லாம் அவங்களால வாயிலே வைக்க முடியாது. ஸோ இப்போது அதுவே இந்த வெஜிடேரியன் அந்த இதில் பார்க்கும்போது இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்துட்டு நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் இன்னொருத்தர் நான் வெஜிடேரியனில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரோட்டா வித் மட்டன் குருமாவோ சம்திங் ஏதோ ஒரு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பரோட்டாவை தான் சூஸ் பண்ணார். இப்போ பரோட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளேவரும் இருக்காது,
நீங்கள் மைதான்றது ஒரு ரொம்ப பிளாண்டான ஒன்று, அதில் நீங்கள் எதை ஆட் பண்ணிங்கனாலும் அதோடய டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு மட்டன் குருமா ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா, இப்போ மட்டன் குருமான்றது மட்டனில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனை கிட்டத்தட்ட ஒரு வகையான ஒரு சூப் மாதிரின்னு வச்சுக்கலாம். மட்டனில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அந்த குழம்புல இப்போ சூப்பு எல்லாம் பண்ணுறோம்ல, அந்த கறியில் இருக்கக்கூடியது அந்த தண்ணிக்குள்ளே இறக்கிறது. ஸோ அதே தான் அந்த குருமாலையும் பண்ணும்போது அந்த பரோட்டாவில் வடித்து நல்லா குழச்சி அடிக்கும்போது அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே வேறு லெவலில் அப்படியே ஹைலைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த டிபேட்டில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் டிஷ் எது, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேரியன் டிஷ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.